வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெந்தய குழம்பு செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒரு கப்பு, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, தேவையான அளவு உப்பு, ஆயில், கடைசியாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஊற்றணும். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபேன் சூடாயிடுச்சு, வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திடலாம். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போது கடுகு, கருவேப்பிலை சேர்த்திடலாம். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்திடலாம். பூண்டு சேர்த்திடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு, இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்திடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம், மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணியை சேர்த்திக்கலாம். நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது வறுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணியாச்சு, இப்போ குழம்புல சேர்த்திக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் வெந்தய குழம்பு செஞ்சு பாருங்கள், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.